கூட்டுத்தவம் எவ்வளவு முக்கியமானது தேவையானது என்று சிந்தித்தோம். ஆனந்தி அம்மா அதை பற்றி நேற்றைக்கு சிந்தனை வழங்கினார்கள். அன்பர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க விருப்பத்திற்கு இணங்க அதை தொடர்கிறோம். மீனாட்சி அம்மா, உங்க கருத்தை நீங்க பகிர்ந்துக்கோங்கம்மா. ஏன் கூட்டுத்தவம் செய்ய வேண்டும், ஏன் கூட்டு பயிற்சியிலே பங்கு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத உங்க கருத்து நீங்க சொல்லுங்க. வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கூட்டுத்தவத்தில் ஏன் பயிற்சி செய்ய வேண்டும்? நேற்றே சில கருத்துக்கள் பதிவு செஞ்சவங்க. அதாவது கூட்டுத்தவம் என்பது பல பேர் இணைந்து, மன்றமாக இருந்தாலும் சரி ஜூமாக இருந்தாலும் சரி, இணைந்து தவம் செய்தல். அப்போ பல பேர் இணைந்து தவம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலை கிடைக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கூட்டுத்தவத்தில் நடத்தக்கூடிய மாஸ்டர் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டெப்பில் வந்து அப்படியே அந்த படிநிலையில் வந்து ஒன்றி இணைந்து நாம் தவம் நடத்துகிறோம். அப்போ எல்லாருமே அந்த தவ நிலையில் இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல மனசு வந்து ஒன்றுகிறது. அப்போ மனசு ஒன்றுனால் ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது. அப்போ ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கிறதுனால நம்ம நல்ல தவம் வந்து நல்லா சித்திக்கிறது. தனியாக அமர்ந்து செய்வதை விட கூட்டுத்தவத்தில் வந்து செய்கிறது நல்லது என்று மகரிஷியும் கருத்து சொல்லியிருக்கார்கள். அப்போ நமக்கு தனியாக செய்யும்போது சில நேரங்களில் டிஸ்டர்பன்ஸ் வரலாம். அப்போ மன்றத்தில் வரும்பொழுது நம்ம அதோடு ஒன்றி இணைந்து நம்ம தவம் செய்கிறோம். அப்போ தவம் செய்யும் போது அந்த வாழ்த்துக்கள்லாம் நம்ம வரிசையாக சொல்லும்பொழுது அந்த வாழ்த்தானது நல்ல பலிதமாகிறது. அதனால் கூட்டுத்தவ முறை வந்து சிறந்தது என்பது அடியேனுடைய கருத்தாகும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கூட்டுத்தவம் என்பது பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த காலத்துல நாங்கள்லாம் கிளாஸ் எடுக்கிறப்போ ரொம்ப எங்கேயோ ஒரு ஸ்கூல்ல நடந்தது. மாசத்துக்கு ஒரு தடவைதான் பேராசிரியர்லாம் வந்து வகுப்பு எடுப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லா அகத்தாய் எது நடந்தாலும் போய் உட்கார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. நம்மளுடைய ஸ்கை குடும்பம் என்று ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு நன்மை. மேலும் நாம வந்து உடற்பயிற்சியிலயோ பயிற்சி செய்யறதுலயோ ஒரு தொய்வு இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருந்து பண்ணும்போது ஒரு நாள் விட்டுருப்போம், திருப்பி நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்ற ஒரு தொய்வு இருக்கும். அங்க போய் உட்கார்ந்து அவங்க திரும்ப அந்த உடற்பயிற்சியை பத்தியோ காய்கல்ப பத்திய பயிற்சியை பத்தியோ சொல்லும் போது, ஐயோ நாளையில இருந்து இன்னும் கரெக்டா பண்ணிடணும் அப்படின்ற ஒரு உணர்வு தூண்டி விடப்படும். எல்லாருக்குமே மனித இயல்பு, பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் நடுவில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு உயிரினம்தான் மனிதன் சுவாமிஜி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த மக்கள் நம்மளுடைய சபை என்று சொல்லக்கூடிய அந்த மனவளக்கலை மக்களோடு சேர்ந்து இருக்கிறப்போ ஒருவருக்கொருவர் அந்த தூண்டி விட்டு கொள்ளக்கூடிய தன்மையும், வரக்கூடிய பேராசிரியர்களுடைய இந்த தவம் நடத்தக்கூடிய பேராசிரியர்களுடைய அந்த அவர்களுடைய அனுபவத்துக்கொப்ப நம்மளுடைய தவநிலை உயரக்கூடிய தன்மையும். இப்போ இதை பத்தி பேசும்போதே நாம நாளையில இருந்து கரெக்டா பண்ணிடணும் நிறைய பேருக்கு உள்ளூர தோணும். தனியா வீட்டுல பண்ண போறோம், அதுதான் நிலைமை. அது நம்ம டைம் ஒதுக்கி அதுக்கான எல்லா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்குள்ள அந்த பழக்கம் வரும். அந்த கூட்டுத்தவம் என்பது அந்த தன்மையில நமக்குள்ள இன்னும் அந்த ஆற்றல் கூடி இன்னும் 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 தூண்டிவிட நம்மளுடைய தவ வலிமையை மேம்படுத்தக்கூடிய, இன்னும் ஆழ்ந்து செய்ய வேண்டும் என்று தூண்டிவிடக்கூடிய அற்புதங்கள்லாம் நடக்கும். அது தனிப்பட்ட முறையில தவம் செய்வது தவறு என்று கிடையாது, அதுதான் நம்மளை இத்தனை தூரம் வழி நடத்தியிருக்கு. ஆனாலும் கூட்டுத்தவம் என்பது நமக்குள்ளாக அத்தனை நல்லதையும் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு நிலை உயர்வு. உத்தரவோட நேத்து கூட ஒரு ஸ்பீச் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு 35 பேர் ஒரு ஹால்ல இருந்தாங்க, ஒரு 20 பேர் ஒரு ஹால்ல இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கான்சியஸ் என்று சொல்லக்கூடிய அறிவின் தரமும் இணைந்துதான் அங்க ஒரு தவநிலை உருவாகும்.
அப்ப அந்த நிலை எல்லாருக்கும் பயனாகும். குறைபாடு இருக்கிறவங்களுக்கு அது நிறையா மாறும், நிறையா இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த தவத்தை நிறைவு செய்யக்கூடிய தன்மையா மாறும். அந்த தவத்தை அனுபவிச்சு பண்ண முடியும். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், நம்ம வீட்டுல தவம் பண்ணும்போது ஆகினே 5 நிமிஷம் எடுத்தா, துரியம் 5 நிமிஷம் எடுத்தான்ற கடிகாரத்தை பார்த்துட்டு இருப்போம். அங்க பண்ணும்போது நம்ம டைம்லெஸ்ன்ற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. நாம தவத்துல நல்லா ஆழ்ந்து ஈடுபட முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்துங்கைய. வாழ்க வளமுடன். அருமையம்மா, வாழ்க வளமுடன். ஏதோ கூட்டுத்தவம் தான் சரி அப்படிங்கிற மாதிரி கருத்துல நாம சிந்தனை செய்யவில்லை என்பதையும் அம்மா அழகாக எடுத்து வைத்தீர்கள். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். 56 அறிவிப்புகள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. முக்கிய அறிவிப்புகள். வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திடீர் சொற்பொழிவு நிகழ்ச்சிகள். திடீர் சொற்பொழிவுக்கு பதிவு செய்ய விரும்பும் அன்பர்கள் தங்கள் விருப்பத்தை இங்கு பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தலைப்புகள்: உயர்வர உயர்நலம், வேண்டுதல் வேண்டாமை. நேரம் ஒரு அன்பருக்கு 15 நிமிடங்கள். நாட்கள்: தமிழ் சொற்பொழிவு 19/9 அன்று, ஆங்கில சொற்பொழிவு 20/9. அக்டோபர் 4 அமெரிக்க அளவிலான மாதாந்திர சத் சங்கம் நடைபெற உள்ளது. முதுநிலை பேராசிரியர் பாக்கியலட்சுமி அம்மா பங்கேற்று நற்சிந்தனை வழங்க உள்ளார்கள். அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அக்டோபர் 3, 4, 10, 11, 17 பிரம்மஞான பயிற்சிக்கான வகுப்புகள் ஆங்கிலம் மற்றும் தமிழில் தனித்தனியாக விஷன் இயக்குநரகத்தில் இருந்து ஜூம் ஐடியில் நடைபெற உள்ளது. நவம்பர் 7, 14, 21 ஆசிரியர் பயிற்சி தமிழிலும், நவம்பர் 8, 15, 22 ஆங்கிலத்திலும் ஸ்மார்ட் இயக்குநரகத்தில் இருந்து நடைபெற உள்ளது. பதிவுகளுக்கான இணைய இணைப்பு அடுத்த வாரம் வெளியிடப்படும். உலக நலவாழ்வுக்கும் ஆசிரியர் பயிற்சிக்கும் பிரம்மஞான பயிற்சிக்கும் இன்றைக்கு அல்லது நாளைக்குள்ள இணைப்பு, பதிவுக்கான இணைப்பு வெளியிட்டு விடுவோம். ஏன்னா ஆசிரியர் பயிற்சிக்கான இணைப்பு நேற்றைக்கே கொடுத்துட்டாங்க, பிரம்மஞான பயிற்சிக்கான இணைய பதிவு இணைப்புக்காக காத்துட்ருக்கிறோம். அது இன்றைக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அல்லது நாளைக்குள்ளாக பதிவுக்கான இணைப்புகள் வெளியிடப்படும். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாட சுந்தரமையா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாச்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தி தந்த நற்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய நண்பர்கள், நிகழ்வை ஒருங்கிணைத்தவர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்துண்டு, ஆன்மீக துண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்நிகழ்வை தொடர்ந்து ஆங்கிலத்தில் தவம் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. Anybody else wants to share their thoughts? Be blessed by the divine. Yes, Amma. Yes, Amma. Little bit, few points only, Ayya.
when many people do meditation in group meditation altogether, we will also doing well in meditation. We will get good energy. If satsangam is an energy bank like temple, we will get energy whenever we lose energy. And if we have more energy, we will give excess energy to others. Ayya. Thank you, Ayya. Be blessed, everyone. Thank you, Amma. Be blessed by the divine. Good points. Anybody else wants to share? Be blessed by the divine, Ayya. Shall I share my thoughts, Ayya? Yes, satsangam. Sat means divinity. Sangam means merging. So, satsangam, we are merging with the divinity, Ayya. Tangam seyyadadai sangam seyyum. Our ultimate aim is realization to God. So we have the impurities. We have to remove our impurities. Money will not help that. We have to live in charity life. Nowadays, man fulfilled, have been fulfilled everything, like food, stay home, and dresses. So the man suffer body pain and physical and mental pain. We have to help to self-realization with help of diksha and physical exercise. So with help of satsanga, we can help to others. We can live charity life. Yeah? It will happen for our beloved Guru. Yeah? Be blessed by the divine. Thank you. Yeah? Thank you, Ma. Good points, I think. We have got other needs, but in the fundamentals of to get the fundamental physical health and mental happiness, I think satsangam is definitely required. Money would not help. Money is required, but it may not help in this critical things. Yeah. E plus by the divine. Okay, we are almost time. Pentan Malarulvaya, do you want to share anything? I mean, from your experience, group meditation, what is the advantages? Yes, yeah, I have 2 points, yeah. So we can start our meditation on time and then right time, which means quality time we can spend meditation. If I do individual, so I can end up with the 10 minutes or 15 minutes. If I'm doing with a group meditation, I can extend until 20 minutes, 25 minutes. That is the main purpose, the main advantage I could see. Okay. Do you see distractions? How do you, I mean, when you do alone and when you do in group, how do you feel about the mind distractions? How do you? So when I do alone, I'm not sure about the time. Yeah, actually, it may be 10 or 15 minutes. I'll end up actually. Okay. If someone helps me, then it is going until 20 minutes, 25 minutes. You know. Okay. V plus by the divine. I think we have time. Let's. There are no other. Points we can. Anybody else wants to share? Otherwise, we will conclude the session. Okay, we'll conclude the session with the blessings for the world. Pantanularulaya, will you be able to sing blessings for the world? Yeah, sure.